ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: வேலூரில் இந்து வியாபாரிகளை மிரட்டும் முஸ்லிம்கள், இந்தி மொழி அவசியமில்லை, இந்தி படித்தவர்கள் எல்லாம் தமிழகத்தில் பானிபூரி தான் விற்கிறார்கள், பொன்முடி. கூட்டுறவு வங்கிகளுக்கு பணம் கொடுக்காததால் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை, இந்துக்களுக்கு எதிரான கலவரம், ராகுல் சோனியாவிற்கு நோட்டீஸ். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்மிடையே சொன்னால் விரோதம் .com ஆசிரியர் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் நானே சார். இப்போது நம்ம உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போயிட்டுருக்கோம், பேசிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இஜாப் பிரச்சனை தேசிய அளவில் பேசிகிட்ருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது எப்பவும் போல் அந்த RSP மீடியாக்கள் அது பெருசாக பேசுறதில்ல. அது என்ன சம்பவம்னு பார்த்தோன்னா, வேலூரில் சர்க்கார் மண்டி தெரு, அங்கே ஒரு வீடு சமீபத்தில் ஒரு பள்ளிவாசலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை இந்து அமைப்பினர் தடுக்கிறாங்க. இது குறித்து அந்த பகுதியில் ஒரு பதற்றம் இருக்குது. இன்னும் அந்த பதற்றம் போகவில்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்து வியாபாரிகளுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாக அழுத்தமும் மிரட்டல்களும் வருது. இதை இந்து முன்னணி இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு இந்து வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருக்காங்க. இந்த பிரிக்கக்கூடிய வேலை, அதாவது இந்து வியாபாரிகளையும் மற்ற மத வியாபாரிகளையும் பிரிக்கக்கூடிய வேலையும் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய வேலூர் இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் திரு மகேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னென்னா, அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும் முன்னின்று நடத்தக்கூடியவர் திரு மகேஷ் அவர்கள். இப்போ அந்த இஷ்யூக்கு வருவோம். நீங்கள் ஆரம்பத்தில் அந்த கேள்வியில் ஒரு சரியாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, என்னென்னா உலக அரசியலை பேசிகிட்ருக்கோம், உள்ளூர் அரசியல் நமக்கு மறந்துடுதுன்னு. சிடிவி நேயர்களுக்கும் இதன் மூலம் நான் அதுதான் சொல்கிறேன். வேலூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அது மிகவும் சென்சிட்டிவான விஷயம். இது சம்பந்தமாக பல பொய்யான தகவல்கள் பரவி கொண்டு இருக்கிறது. அங்கு இந்து முஸ்லீம் ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டு இருப்பது, அதை ஒட்டி இந்த நம்ம இந்த செய்தியை எடுத்துருக்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம நேயர்களுக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் சொன்ன அந்த சர்க்கார் மண்டியில் என்னென்னா, அங்கே ஏற்கனவே ஒரு வீடு கம் அந்த ரெசிடென்சிலேயே ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து என்னென்னா முன்பக்கம் ஒரு கடையும் வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து மசூதி இருக்கிறதாக சொல்லிவிட்டு அதை வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அந்த வேலையை நடந்துகிட்ருக்கு. இதை மசூதியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த வேலை செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மற்ற வியாபாரிகள் அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் சொன்னது மாதிரி இந்து முன்னணியும் அதை போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதி, அந்த சைதாப்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பகுதி முழுவதுமாகவே இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னா, இவர்கள் இந்த மசூதியாக மாற்றுவதற்கான அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஜும்மா மசூதின்னு ஒரு பெரிய மசூதி இருக்குது. ஸோ நீங்கள் தொழுக பண்ணணுன்னா அங்கே வந்து பண்ணக்கூடியலாம், அங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அடுத்த 1-2 மற்ற மசூதிகளும் கூட இருக்கிறது. இது ஒரு பக்கம். சரி, இப்போ இதை கன்வெர்ட் பண்ணால் உனக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்கலாம் இல்லையா. பின்பக்கமே கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம்னு ஒன்று இருக்குது, மிக ஒரு 15 அடி தொலைவிலே கைலாசநாதர் கோயில் இருக்கிறது, எதிர்த்தாப்பில் பெருமாள் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது எல்லாம் வந்து 50 அடி 50 மீட்டர் சுற்றளவுலேயே எல்லாம் இருக்குது. இதை மசூதியாக மாற்றப்பட்டால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இந்து கோயில்களுடைய எந்த ஊர்வலத்தையும் அது வழியாக எடுத்து சொல்ல கூடாது என்பாங்க. நல்லா பாருங்கள், அந்த தெரு முழுக்க இருப்பது எல்லாம் இந்துக்கள், இந்த ஒரே ஒரு இதுதான் முஸ்லீம் இருக்குது, ஒரு சில பேர் இருக்காங்க அவ்வளோதானே தவிர. ஆனால் இவங்க இதை மசூதியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் யாருமே அங்கே ஊர்வலம் செய்ய முடியாது, அதற்கான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து 200 வருடமாக இது மசூதியாக இருக்கிறது அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், இப்போ புதுசாக ஒரு தெருவு இஸ்லாமியர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது, அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலே அந்த தெருவையே உடனே திப்பு சுல்தான் தெரு, சதாம் ஹுசைன் தெரு, அவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய பேரெலாம் வைக்க மாட்டாங்க, அப்துல் கலாம் பேர்லலாம் வைக்க மாட்டாங்க, சதாம் ஹுசைன் தெரு, திப்பு சுல்தான் தெரு அப்படின்லாம் வைப்பாங்க. ஆனால் இந்த 200 வருடங்களாக ஒரு மசூதி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த தெருவுக்கு வந்து சர்க்கார் மண்ணினா உற்று வச்சுருப்பாங்க, அதுவும் இஸ்லாமியர்கள், யோசிக்கணும். சரி,
தான் உடனே இவங்க வந்து ஏதோ மசூதி கட்டுறாங்க அதனால் இந்து முன்னணி போராட்டம் செய்கிறது அப்படிங்கிறது இல்லை. அவங்க வந்து ஆர்டிஐலாம் போட்டு வாங்குறாங்க. அந்த ஆர்டிஐயில் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அவர் வந்து டேக்ஸ் கட்டுறாரு. அந்த டேக்ஸ் என்ன கட்டுறாருன்னா, இது வந்து வீடு, இங்கே வந்து ஒரு சின்ன லெவலில் வியாபாரமும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தான் அவர் கடைசியாக அவரை டேக்ஸ் பே பண்ணது உள்பட ஆர்டிஐயில் வாங்கியிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த இடத்த நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நகராட்சியாக இருக்கிறது, அடுத்தது மாநகராட்சியாகவும் மாறுது. இந்த ரெண்டு விஷயமா அப்பொழுதுமே அவர்கள் வந்து இதை வந்து ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கம் பிஸ்னஸ் அந்த இது மாதிரி தான் அவங்க வாங்குறாங்களே தவிர, எந்த இடத்திலும் இது வந்து மத வழிபாட்டு தலம் என்று அவங்க எங்கேயுமே டேக்ஸ் கட்டலை. அப்படி இல்லைன்னா இது வந்து ஏமாற்றுவதற்காக அந்த வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறது இப்போ பார்க்கணும். ஆனால் இவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1958 இது வந்து வக்ஃபு பாரியத்துக்கு இது சொந்தமான இடம், இதை மசூதின்னு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் இத்தனை நாள் நீங்கள் வந்து இதை மசூதிங்கிற பேரில் நீங்கள் டேக்ஸ் கட்டலை, ஏன் ஒரு தனிப்பட்ட நபருடைய பேரில் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது அதை விட இன்னொரு விஷயம், இதுதான் மக்கள் நேயர்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து பல வரலாறுகளை நமக்கு சொல்கிறது. இந்த கடந்த 10 வருடங்களாக இது சம்பந்தமாக அவர்கள் எந்த வேலையும் செய்யலை. அது பாட்டும் அவங்க ஒரு ரெசிடென்சியாக இருந்திருக்கு, அந்த ஏதோ ஜூஸ் கடை மாதிரி ஏதோ ஒரு கடையும் வச்சு நடத்தியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுது தான் அவர்கள் வந்து இதை மசூதியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை ஆரம்பிக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்து அந்த நேரத்தில் கொரோனா ஊரடங்கு எல்லாம் நடந்த பொழுது, கொரோனா ஊரடங்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உள்பக்கமாக அவர்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்னென்னா, இப்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் ரிசல்ட் வந்தவுடனே திமுக அந்த வார்டில் வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும் பொழுது உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மசூதி பேரையே வச்சுட்டு போர்டை வச்சுட்டு இதை மசூதினே அவங்க இதை வந்து நாங்கள் மாற்றி விட்டதாக ஒரு அறிவிப்பு மாதிரியே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கண்டு தான் போராட்டமே வெடிச்சிருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்க்குறோம். இதில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்து வியாபாரிகளும் எல்லோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹபீப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இந்து முன்னணி கோட்டை பொறுப்பாளர் மகேஷ், அவர் கூட அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குற வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தவங்களையாக மார்க் பண்ணுறாரு. இவருடைய பேர், இவர் வந்து டிஎம்கே கட்சியை சார்ந்தவர், இவர் வந்து பஸ் ஓனராக இருக்கிறார், இவருக்கு ஒரு பேர், இவர் வந்து மார்வாடி, இவர் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கார், அவர் பேர், இது மாதிரி ஒவ்வொருத்தங்களாக ஆள்காட்டும் வேலைகளை செய்து கொண்டு இவங்களெல்லாம் தான் இவர்களோடு இப்பொழுது இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு போடுகிறார், வாட்ஸ்அப்பில் பரப்புகிறார் இந்த விஷயத்தை. உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தங்களாக தனித்தனியாக பார்க்குது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்து முன்னணியோட இந்த போராட்டத்தில் இது பண்ணுறீங்க, இது நமக்கும் உங்களுக்குமானது, நீங்கள் இந்து முன்னணியை விட்டுட்டு வாங்க, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, 24ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்குது. 107 அப்படிங்கிறது ஏதோ ஒரு புகார் மாதிரி, அதாவது இரண்டு தரப்புக்கும் இங்கே பிரச்சனை வருது அப்படின்னா 107 போட்டு அதுக்கு ஒரு 6 மாதம் பேச்சுவார்த்தை அப்படி இப்படிலாம் எனக்கு அது வந்து எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ விஷ்ணு பிரியாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இன்றைக்கி அவங்க செங்கல்பேட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க, ஆனால் நான் சீக்கிரமாக இந்த ஃபைலை முடிச்சுடுவேன் அப்படின்னு ஃபைலை முடிக்கக்கூடிய அவசியம் இல்லை. கால அதுக்கான அவகாசம் இருக்கிறது, இரண்டு தரப்புகளும் உட்காந்து பேசி உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரணை முழுவதுமாக முடித்து செய்யலாம். ஆனால் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, 25ஆம் தேதியே இரவு 11 மணிக்கு மகேஷ் அவர்களையும், அந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா முஸ்லாமியர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது வந்து தொழுகை பண்ணலாம், பள்ளிவாசல் போல் இதை தொழுகை செய்யலாம், அதற்கான உத்தரவு எடுக்கலாம், ஏன்னா அவங்க வந்து 1958 அந்த வக்ஃபு போர்டுலேருந்து இதை காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம், முழுவதுமாக இவங்களோ டிரான்ஸ்ஃபர், இவர் மகேஷ் அவர்கள் கேட்டிருக்கார், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்களுடைய இந்த தீர்ப்பே கூட செல்லாது, நீங்கள் இந்த சொல்கிற இந்த முடிவே செல்லாது, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து ஃபுல்லாக விசாரித்து எப்படி ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் விசாரணை முடிச்சிட்டாங்க அவங்க. இது
இதற்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று போகிறோம். என்னென்னா, இப்போ அவங்க அரசு தரப்பில் வந்து இதை வந்து பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை கேட்டுட்டு போக வேண்டியதானேன்னா அப்படி போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சத்துவாச்சாரியில் நீதிமன்றத்துக்கு மாவட்ட நீதிமன்றம் இருக்குது, அதற்கு மிக அருகாமையிலே 1260 அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பரில் ஒரு இடத்த இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு உடனே அதை மசூதியாக கட்டுவதற்கு ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இது எப்போன்னா 2008 அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே இந்து முன்னணி ஒரு பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அது போராட்டம்னா ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு போராட்டம் பண்ணிவிட்டு அப்படி இல்லை, 2009, 2010, 2011, 2012 வரைக்கும் அந்த போராட்டம் நடக்கிறது. அப்பொழுது வேலூருலேயே இந்து முன்னணி சார்பாக ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் திரு வெள்ளையப்பன் அவர்கள். இப்போ என்னென்னா, வெள்ளையப்பனை வந்து கொல்கிறாங்க, வெட்டி சாய்க்கிறார்கள், அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து லவ் ஜிகாத்துக்கு பலியாகி போன இந்து பெண்களையெல்லாம் திரும்ப ரீகன்வெர்ட் பண்ணார். இதே போன்ற சட்டவிரோத மசூதிகளையெல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் என்ற ஒரே காரணத்திற்காகவே வெட்டப்பட்டார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்து முன்னோடைய இந்த போராட்டத்தின் காரணமாக 5 தொடர் போராட்டத்தின் காரணமாக சட்ட போராட்டம் இதெல்லாம் நடந்து அவங்களால் மசூதி கட்ட முடியல. பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு நாங்கள் சேவைதாங்க பண்ணுறோம் அப்படின்னு அப்படி ஒன்று, அதற்கும் அப்பொழுது பெரிய போராட்டம் நடந்தது. இப்பொழுது என்ன, எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மசூதி கன்வர்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சர்க்கார் மண்டியில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இஜாஸ் அகமது அவர் தான் இதிலே தலையிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் வருகிறது. இதற்குடைய இந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து மகேஷ் குறித்தும் மற்றவர்கள் குறித்தும் இந்து முன்னணி குறித்தும் ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 24 நடந்த இந்த போராட்டத்திற்கு நிறைய வாட்ஸ்அப் வந்து ஆடியோ மெசேஜாக அவங்க குரூப்பில் அனுப்புகிறாங்க. என்னென்னா, இஸ்லாமியர்கள்லாம் திரண்டுவாங்க, அங்கே வந்து இந்து முன்னணி அமைப்பினர் வந்து பாஜகவினரும் அங்கே மசூதியை வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு மாதிரி வராங்க, நம்ம மசூதிக்கே ஆபத்து, எல்லோரும் வாங்க வாங்கன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டவிரோதமாக மக்களை எங்கே கூட செய்கிறார்கள். இதை வந்து எப்படி போலீஸ் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்று தான் தெரியல. இப்பொழுது கடைசியாக வர செய்தி என்னென்னா, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கு மசூதி தான் வர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தனித்தனியாக போய் பார்த்ததுனால பேசாமல் நம்ம அவங்களோட சமாதானமாக போய்விடலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அவர்களும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருப்பது இந்து முன்னணி மட்டும்தான். ஏன்னா திமுக வந்து முழுசாக வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ எதை பார்க்குறோன்னா, கோயம்புத்தூர் கலவரத்தின் எப்படி தொடங்கியது என்றால், திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே அங்கே இருந்த செக் போஸ்ட்டை வந்து அடித்து உடைத்து, அதை வெற்றி செய்தின்னு திமுகவுடைய வெற்றி செய்தின்னு வந்த உடனே அந்த செக் போஸ்ட் அடித்து உடைக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் வரலாறு. இப்போ அதே போல் வேலூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, அதே மாதிரி இந்த மாநகராட்சி தேர்தலையும் பெரிய அளவில் இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற உடனே இஸ்லாமிய அமைப்புகள் தைரியமாக இது போன்ற வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வியாபாரிகள் மத்தியில், இந்து வியாபாரிகளிடமே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் இந்து முன்னணியை விட்டுட்டு வாங்க நம்ம தனியாக பேசலாம் அப்படிங்கிறது மாதிரி இஸ்லாமியர் தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்றும் இது வந்து ஒரு லேண்டு ஜிகாத் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மசூதியை கொண்டு வருவதில் அவ்வளவு பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இதனால் எழுது. நான் ஏற்கனவே சொன்னது போல், வேலூரில் டாக்டர் அரவிந்த ரெட்டியை எழுந்திருக்கிறோம், இந்து முன்னணியை சார்ந்த வெள்ளையப்பன் அவர்களை பலி கொடுத்திருக்கிறோம், இது எல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நடைபெற்றது. இவர் கோட்ட பொறுப்பாளராக கூடிய மகேஷ், மகேஷுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு இருக்குது, இருந்தாலும் அந்த பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். எப்படி வெள்ளையப்பனை மதுரையிலேருந்து வந்து அவர் தான் கொலை செஞ்சார், போலீஸ் பக்ருதீன் பண்ணா இஸ்மாயிலுங்களாம் வந்து கொண்டாங்க அப்படிங்க
அப்படின்னு இப்பொழுது குற்றச்சாட்டில் அவங்க தான் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காங்க, எல்லா கொலையும் அவங்க தான் செஞ்சாங்கன்னு இப்பொழுது போலீஸ் தரப்பு சொல்கிறது. அதே அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து அடிப்படைவாத இஸ்லாமியர்களுங்க யாராவது தங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, நான் இந்த சொன்னே இந்த வாட்ஸ்அப்பில் எல்லோரும் காங்கிரிகேட் பண்ணுறாங்க இஸ்லாமிய இல்லீகலாக, ஏதாவது சட்டவிரோதமாக ஒரு இடத்துல எல்லாரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் பார்த்தோன்னா எல்லாமே இந்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் பல பங்களாதேசிகளும் இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஸோ எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத ஒரு பங்களாதேஷி நாளைக்கு ஏதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரத்தில் ஈடுபடலாம். அந்த நேரத்தில் உள்ளூர் முஸ்லீம்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கும் இதுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நாளைக்கு கைவறுத்து விடு, நாங்கள் அண்ணன் தம்பியாக தாங்க பழங்கிட்டு இருந்தோம், வேறு யாரோ செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இயல்பு கொண்டவர்கள் தான். ஆகவே காவல்துறை மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம். பல யூடியூப் சேனல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் திரு மகேஷ் அவர்கள் மீதும் இந்து முன்னணியின் மீதும் பல தவறான விஷயங்களை அவங்க பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து கண்காணிப்பில் வைத்து அவருக்கு உரிய பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும். சட்டவிரோதமாக இந்த மசூதி கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து களம் கண்டு தொடர்ந்து போரிட்டு வரும் இந்து முன்னணிக்கும் மகேஷுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஜெய்ஹிந்த் அப்படின்னு வார்த்தை சொல்லலைன்னா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது தமிழ் வார்த்தையான்னு கூட அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையை உருவாக்கினதே ஒரு தமிழர் தான்ன்ற கூட அடிப்படை புரிதலே இல்லாதவர் இப்போது என்ன சொல்லியிருக்காருனா, இதே மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்திக்கு திமுக விரோதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்தி படித்தா என்ன தப்புன்னு சொல்லலை, இந்தி படித்தா தமிழ்நாட்டில் பானிபூரி தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது குறிப்பாக இந்த இந்தி விஷயம் வரும் பொழுது இவங்க இந்த திமுக திராவிட ஸ்டாக்குகள் சமூக வலைதளங்களில் இவங்க பண்ணுற அந்த என்ன சொல்கிறது, அந்த பதிவு எப்படி அவங்க போடுவாங்களோ அதை எதிரொலிப்பது போல தான் இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த கருத்தும் இருக்குது. என்னென்னா, இந்தி படிக்கிறானே இங்கே என்ன பண்ணுறான், பானிபூரி தானே விற்கிறான் அப்படின்னு. அதற்கு முன்னால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம், இவங்க தான் அந்த ஸ்லோகன் ஒன்று ஆரம்பித்து, அது வந்து யுவன் சங்கர் ராஜா இன்னும் ஒரு சில இந்தி தெரியாத போடான்னு சொல்லி இந்த டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு பனியன்லாம் போட்டுக்கிட்டு அது பெரிய ஒரு விஷயமாக பேசினாங்க. பார் ரஞ்சித் உள்பட இந்தி தெரியாத போடான்னாரு. இப்போ கடைசி சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், அவர் பிர்சா முண்டா பற்றி இந்தியில் ஒரு படம் எடுக்க போகிறாராம். என்ன தமிழ்லேயே டைலாக் வைப்பாரா பிர்சா முண்டாவுக்கு? இல்லை, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, அது வந்து யாரையும் புண்படுத்தும் விதமாக இல்லைன்னு கூட சொல்லிட்டார். இப்போ அதான் இப்போ என்னென்னா, அடுத்தது அவர் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ஆல்பம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இந்த திஸ் பீப்புள் ஆர் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிற அவருடைய இந்த பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது. இல்லை, நானா படேக்கரை வச்சு தான் ரஞ்சித் அவர்கள் ரஜினியோட படத்தையே இயக்கியிருக்காரு. அப்போ வந்து நாங்கள் அது வந்து கலைக்கு மொழி இல்லைன்னு அப்போ அது வேறு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, எல்லாம் டூல் கிட்டு தானே, எல்லாம் எந்தெந்த நேரத்தில் என்ன பேசணும்னு. இந்தி அந்த விஷயத்துக்கு வந்தால் என்ன பார்க்குறோன்னா, சாதாரண தமிழன் இந்தி படிச்சிடக்கூடாது. சாதாரண தமிழனுக்கு இந்தி எங்கே கிடைக்கும்? அவன் படிக்கக்கூடிய அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இந்தின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலே போதும். நீங்கள் கட்டாயமாக இந்தி படி அப்படின்னு அவனுக்கு சொல்ல வேண்டாம், இந்தியும் படிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொன்னால் அவன் சூஸ் பண்ணிப்பான், அவன் இந்தி படிக்கிறதா தமிழ் படிக்கிறதா ஃப்ரெஞ்சு படிக்கிறதா அப்படின்னு. நீங்கள் ஒரு மொழியின் மீது ஒரு துவேஷம் கூடாது. இப்போ நீங்கள் தான் சமீபத்தில் எனக்கு ஒரு வீடியோ காட்டினீங்க, ஸ்மிருதி இரானி அவர்கள் அந்த ரஷ்யாவில் உக்ரைன் அந்த போர் நடக்குது, அங்கேருந்து மீட்டு வந்த மாணவர்களிடம் ஒரு 5 மொழியில் அவங்களுக்கு வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது எப்படி நடக்குது? எல்லா மொழியும் தெரிஞ்சவங்களால தானே அப்படி பேச முடியும். இன்னொன்று, இவருடைய கட்சியிலே இருக்குது இந்தி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காகவும் தான் தயாநிதி மாறன் வந்து எம்பி எலெக்ஷனில் நாங்கள் சீட்டு கொடுத்தோம், அவர் அமைச்சர் ஆனார்னு இதே கருணாநிதி தான் சொன்னார். அப்படின்னா இந்திங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானே, அது எப்படி பானிபூரி லெவலுக்கு போவோம்? அந்த மாதிரி இந்தி பாட்டு பாடின திருச்சி சிவா இருக்காரு. ஆமாம், அவர் காங்கிரஸுடைய எம்பி குலாம் நபி ஆசாத், அந்த பிரிவு உபசார அவங்க ஒரு பார்ட்டி மாரி வச்சாங்க, அவர் ஒன்று
கிஷோர்குமார் சாங்லாம் பண்ணார், அந்த பாடலெலாம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். ஏன் இப்ப கனிமொழிக்கு ஹிந்தி தெரியும், தயாநிதி மாறனுக்கு தெரியும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்வது சாதாரண தமிழனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிடக்கூடாது. இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது. இப்போ கதிர் ஆனந்த் துரைமுருகனுடைய பையன், அவர் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, காலேஜ் நடத்துகிறார், அங்கெல்லாம் ஹிந்தி கிடையாதா அப்படின்னு. இவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்கிறான், இவங்க நடத்தக்கூடிய நிறைய தொழில்நுட்ப கல்லூரியெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து தமிழ் மாணவர்களை தவிர வேறு யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல. உங்களுக்கு அவ்வளவு தமிழ் மீது அவ்வளோ பற்று இருக்குன்னா அப்படின்னு இது சொல்லக்கூடிய இந்த பொன்முடி இருக்கிறார், அவருடைய மகன் எம்பியாக இருக்கிறார், அவர் ஹிந்தி தெரியாமல் அங்கே என்ன கஷ்டப்படுறாருன்னு அவர்கிட்ட போய் நம்ம கேட்டான்னா அவருக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற தமிழ் எம்பிகிட்ட மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். நிறையா உத்தரப்பிரதேச எம்பிக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, அவங்கள்ட்டலாம் என்ன கம்யூனிகேட் பண்ணுவார்? சும்மா ஸ்டண்ட் அடிக்கலாம், நான் பாராளுமன்றத்திலேயே தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தமிழ் பேசுவது உரிமை இருக்குது, அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது சாதாரண எம்பி மற்ற எம்பிக்கு அந்த செய்தி போய் சேருமாங்கிறது தானே தெரியல, அதுதானே இது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு தொழிலும் கேவலம் கிடையாது. இவர் அது போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்கிறார், ஹிந்தி படித்தவன்லாம் பானிபூரி தானே வைக்கிறான் அப்படின்னா, தமிழகத்தில் இப்பொழுது எல்லா இடங்களிலும் வட மாநிலத்தவர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஈவன் இப்போ பெரிய டி நகரில் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது, சரவணா ஸ்டோர் போன்ற இதில் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சாதாரண வேலைகளை செய்பவர்கள் வந்து இப்போ வட மாநிலத்தில் இருந்தார். ஒன்றும் சொல்லப்போனால் இது உண்மை, என்ன ஏன்னா நான் நேரிலேயே பார்த்துருக்கேன், அதனால் சொல்லலாம். இதே பொன்முடி அவர்கள், அவர் நடத்தக்கூடிய அவரது மகன் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் வெளியில் இந்த காம்பவுண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்தது எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்களே, அது வந்து வட மாநிலத்தவர் இருக்கிறார். அவங்க வந்து பானிபூரி விற்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு. உனக்கு ஒரு கம்பவுண்டர் வேலைக்கு வைக்கிறதுக்கு கூட ஒரு தமிழன் இப்பொழுது இல்லை. இவர் வந்து கிண்டல் பண்ணுறார், என்னென்னா பானிபூரி விற்கிறது. பானிபூரிங்கிறது வந்து ஒரு சாதாரண, அது வந்து ஒரு உணவு பதார்த்தம். இப்போ அந்த புத்தக கண்காட்சி நடக்குது, அங்கே நிறைய சாட் ஐட்டம்ங்கிறது பானிபூரி பேல்பூரி இதுதான் விற்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த தமிழ் அந்த குடும்பத்துலேயும் போய் கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங்ன்னா சாட் ஐட்டம் சாப்பிட்றாங்க. சாட் ஐட்டம்னா என்ன இருக்குது? பானிபூரி பேல்பூரி இதெல்லாம் சாப்பிட்றது தானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு உணவு பதார்த்தத்தை கேவலப்படுத்துறது, அதை செய்கிறவங்களை கேவலமாக பேசுவதுங்கிறதுலாம், இதுதான் திராவிடன் ஸ்டாக். அவருக்கு இது எங்கேருந்து வருதுன்னா, இவர்கள் வந்து நெகட்டிவ் அந்த ப்ரொபகண்டாலேயே இவர்கள் வளர்ந்தவர்கள். இவங்க வந்து நான் இது செய்திருக்கிறேன் அப்படின்னு இவங்க என்றைக்குமே ஓட்டு கேட்டதில்லை. காங்கிரஸை வந்து அவதூறாக பேசுவது, மற்ற கட்சிகள் இப்பொழுது காங்கிரஸை சொல்ல, ஏன்னா காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி வந்துட்டாங்க, அடிமையாக வந்து விட்டார்கள். இப்போ பாஜகவுடைய கொள்கையை திட்டுவதை விட அந்த தலைவரை பற்றி அசிங்கமாக, உங்களுக்கு எத்தனை சமூக வலைதளங்களில் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு ஐபிஎஸ் எல்லாம் பண்ண முடிச்சுட்டு ஐபிஎஸ் பதவியில் இருந்த ஒருவரை இவங்க எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள்னு நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். ஸோ இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள். இது குறிப்பாக இந்த வட மாநிலத்தோட கேவலப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது. மொழிக்கு வந்து இந்த ஒரு எல்லையெல்லாம் கிடையாது. ஹிந்திங்கிறது ஆல்மோஸ்டான ஒரு தேசிய மொழிங்கிறது மாதிரி எல்லாரும் பேசக்கூடியதுதான். ஆனால் அவருடைய தாய்மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்பொழுது மன் கி பாத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், முதல்ல கூச்சப்படாதீங்க, உங்களுடைய தாய்மொழியில் பேச பழகுங்கள். அதற்கு ஏன்னா மொழிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் டூல் மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் தான் ஒரு தேசியத்தை நீரோட்டத்தோடு இருக்கக்கூடியதுக்கு ஹிந்தி, இது வந்து ஆப்ஷன் தான், நீ படித்தா படி படிக்காட்ட போ, ஆனால் அந்த மொழியை ஏன் கேவலப்படுத்துகிற அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இவர்களுக்கு வேண்டுமானால் இந்த எல்லா மொழி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ். ஜெகத் ரசிகன் நடத்தக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் பாதி பேர் வட மாநிலத்தவர் இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்களுக்கு ஹிந்திங்கிறது பிஸ்னஸ். ஹிந்தி மட்டும் இல்லை, தமிழே உங்களுக்கு பிஸ்னஸ் தானே. ஏன்னா இவங்க மொழியை வந்து பிஸ்னஸாக பார்த்தவர்கள், ஏன்னா அதன் மூலம் மொழியால் வளர்ந்தவர்கள். இவர்களால் மொழி வளரலை, மொழியால் வளர்ந்தவர்கள். ஆகவே இப்பொழுது வந்து அவங்களுக்கு இங்கே வெற்றி பெறுவதற்கோ இல்லை அரசியல் செய்வதற்கு ஹிந்திங்கிறது அவங்களுக்கு இதாக இல்லை, அந்த வியாபாரத்துக்கு அவங்களுக்கு இல்லை. ஆனால் இதே நார்த் இந்தியன் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பிரச்சாரம் பண்ணுறப்ப ஹிந்தி போஸ்டர் அடிப்பாங்க.
அப்படிங்கிறதான் பார்த்தா. இவங்களுக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தி பேசுகிறவன் எல்லாமே பாஜக ஆதரவுலானோ, அவன் பாஜகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவானோங்கிற ஒரு ஒரு பயம் வந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் சொன்னார், நரேந்திர மோடி வந்து தமிழ் மட்டும் பேச ஆரம்பித்து விட்டால், இல்லாவிட்டால் அவர் பேசக்கூடிய இந்தியே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்தி தெரிந்தவர்கள் வந்து இந்திய அவர் பேச்செல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்துட்டா அவரை இப்போதைக்கு நம்மளால் அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த பயம்தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஒருவேளை இந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா அவன் வந்து பாஜக அனுதாபியாக ஆகிடுவானோங்கிற அந்த பயம் அவருக்கு தெரியுது. அதனால தான் அதை கொச்சைப்படுத்துறது. சேகர் பாபு கூட சமீபத்தில் அவருடைய ஹார்பர் தொகுதியில், ஆமாம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, 40 ஓட்டு தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் பாஜகவுக்கு தான் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு இன்டெரக்டாக ஒரு மிரட்டல் வைத்ததன் பார்த்து, அதை தான் அதை வச்சு தான் சொல்கிறேன். இவங்களுக்கு இந்தி தெரிஞ்சவன் அவன் பாஜக ஆளாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம் சந்தேகம் இருப்பதனால, ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் ஓரளவு இந்தி தெரிய ஆரம்பித்தால் இவர்களுடைய பொய் பிரச்சாரம் எடுபடாமல் போய்விடுமோ அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு, ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக ஒருத்தவன் இருட்டில் பயத்தில் போகிறப்ப என்னென்னமோ பாட்டு பாடிட்டு போவான், அந்த பயம் போகாமல் இருக்கிறது. அப்படித்தான் பொன்முடி அவர்களும் ஒன்று ஒரு அவது ஒரு பிறப்பிக் கொண்டு பானிபூரி விற்கிறவன் தான் அப்படின்னு ஒரு கிள்ளுக்கரையாக அவர் சொல்லியிருக்கிறார். அசிங்கம் பானிபூரி விற்கிறவனிடமில்லை, அதை சொல்வருடைய வார்த்தைகளில் தான் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கடைசியாக சொல்லும்போது பார்த்தா, இப்போ வரப்போகிற தமிழக பட்ஜெட்டில் நம்முடைய நிதியமைச்சர் தமிழில் பேசுவாரான்றது அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான். இல்லை, தமிழில் அவர் பேசுவார், அதை இங்கிலீஷில் எழுதி வச்சு பேசுவார். திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன வருதுன்னா, 5 சவரனுக்கீடு இருக்கிற கூட்டுறவு வங்கியில் வாங்கின நகைகளை அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னாங்க, இப்போயே போய் வச்சுருங்க, அடகு வச்சுருங்க, நகையெல்லாம் கூட சொன்ன வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அது ரொம்ப அப்படியே நீர்த்து போகலை, அதை வந்து அப்படியே செய்யாமல் இருந்தாங்க வாக்குறுதியை. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஏதாவது சொல்லணுமேனு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆ உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 51 கண்டிஷன் கிட்டத்தட்ட போட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க பயனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் மக்கள் ஏமாந்து போய்ட்டு கிட்டத்தட்ட வெறும் 13 லட்சம் பயனாளிகள் தான் இருக்காங்க. 34 லட்சத்துக்கு மேலே பயனாளிகள் அதில் லிஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த சொசைட்டிஸ், அதாவது இந்த கூட்டுறவு வங்கியிலோட சொசைட்டியோட பணியாளர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டில் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி அறிவிச்சிட்டிங்க, நாங்கள் இந்த வங்கியை வந்து பணம் வாங்கி டெபாசிட்டாக வாங்கி தான் இதை நாங்கள் நகை கடன்களுக்காகவும் பணமாகவும் கொடுக்குறோம், அவங்க அந்த வட்டி கொடுக்கறது தான் எங்களுக்கு லாபமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நகை கடன் அந்த வட்டி வந்து ரத்து பண்ணிவிடுவோம், கடனையும் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ வட்டி கட்டுறதுக்கு யாரும் வருதில்லை, ஏன்னா தமிழக அரசோட அறிக்கையை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டெபாசிட்காரங்களுக்கு பணம் திரும்பவும் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் இந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொகையை வந்து எங்களோட சொசைட்டிக்கெலாம் கொடுத்துருங்க, கொடுத்த பிறகு நீங்கள் அறிவித்துருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படி அது பண்ண முடியலன்னா நாங்கள் வங்கிகள்லாம் பூட்டி சாவியெல்லாம் வந்து ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பக்கம் இவங்களை விட்டு ஒரு போராட்டம் செய்ய சொல்லி அந்த திட்டத்தையே ஒரு மாதிரி ஊற்றி மூடுவதற்கான செயல்பாடாக தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் திமுகவுடைய இந்த செயல் திட்டம் வந்து இந்த அரசியலை தொடர்ந்து கவனித்தவர்களுக்கு புதுசாக தெரியாது. ஏன்னா அண்ணாதுரை காலத்திலே அவங்க சொன்னது என்ன, 3 ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படின்னாங்க. அப்புறம் அது கொடுக்க முடியல அப்படின்னது, லட்சியம் 3 படி, நிச்சயம் 1 படி அப்படின்னாங்க, அதுவும் கொடுக்கல. அப்புறம் அதை இந்த 1 படி கொடுக்கறது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2-3 மாவட்டங்களில் மட்டும் கொடுத்துட்டு ஒரு டோக்கன், சும்மா டோக்கனிசம்னு சொல்லுவாங்கள்ல, கொடுத்தது மாதிரி ஒரு பாவலா கட்டிட்டு அதோட அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஏன் கொடுக்க முடியலங்கிறது தான் இவங்க தான் அடுக்கு மொழியில் எல்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசி மற்ற அரசியலெலாம் பேசி அதை அந்த மழுங்கடிச்சிட்டாங்க இந்த மக்களை. அதனால் மக்களுக்கும் நீ அதை சொன்னியப்பா கொடுக்கலையப்பான்னு அவங்களும் ஒன்று கேட்கல. இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆட்சி அடுத்தது நம்மளது தான், உன் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் இப்போயே சொசைட்டியில் வைங்க, இது கடன் கிடைக்கும், நம்ம வந்த உடனே தள்ளுபடி, இது சொன்னாரா இல்லையா? இது பார்க்கும்பொழுது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இதில் ஒர்க் பண்ணார், அவர் இந்த இன்சூரன்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது பெரியவங்கள்ட்ட இந்த ரிட்டையர் ஆனவங்கள்ட்டெல்லாம் அவங்கள இந்த இன்சூரன்ஸில் சேர்க்கறதுக்கு போகும்பொழுது
அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போனவுடனே அவர் ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணுவாரோ, பூத கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாராம். டம்னு போயிட்டு லாஸ்ட் பேஜுக்கு திருப்பி இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒன்று போட்டு இல்லை அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் தட தடத்துலன்னு பேசுவாங்க, நம்ம காதலே விழாது. ஏன்னா அதில் தான் பாயிண்ட்டே இருக்கும். அவர் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை உட்காந்து படிப்பார், இதில் நீ என்ன சொல்லியிருக்கு, எது எதுக்கெல்லாம் கிளைம் ஆகும், எது எதுக்கு கிளைம் ஆகும், அதை முதல்ல நான் படிச்சுட்டு வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்பாராம். அப்போயே இவருக்கு உதற எடுக்குமா. எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க பிரச்சாரத்தின் போது இந்த கண்டிஷன்லாம் சொல்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்லி 55 கண்டிஷன் சொல்கிறீங்க, இதுக்கு அவங்க நகை வைக்காமலே இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த கண்டிஷன்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுன்னா அவன் எதுக்கு கடனே வாங்க போகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட சொசைட்டியில் அந்த அளவுக்கு பணம் இல்லை, நாங்களே மக்கள்கிட்டேருந்து வாங்கி, சொசைட்டிங்கிறதே அதேயானே, மக்களிடமிருந்து பணம் வாங்கி யாருக்கு தேவையானதோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறது தான். நீங்கள் ஒரு அரசியலுக்காக உங்களால் முடியுமோ முடியாது என்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அடித்து விட்டு வந்தால் நாங்கள் வந்து நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியில் சொல்கிறது, இது எப்போ அதாவது இவங்க சொல்லுவாங்களே ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு. இது மேலே இந்த ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் போல் ஜமுக்காலத்தில் வடிகட்டிய அயோக்கியத்தனம். எப்படி ஒரு மக்களை, சாதாரண மக்களை, இந்த 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்களாம் சாதாரண மக்கள் தான், அதாவது ஒரு குண்டுமணி பவுனாவது வேணும் அப்படின்னு சொல்லி சிறுக சிறுக தான் சாதாரண மக்கள் செய்து அதை வந்து ஆத்திர அவசரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் வச்சுட்டு விவசாய லோனுக்கோ இல்லை எதுக்கோ அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தவங்கள நீங்கள் ஆசை காட்டி இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் உனக்கு கடன் கொடுப்பாங்க, அதை வாங்கிடு, வாங்கிட்டு எங்கள் ஆட்சி வந்துடும் உடனே எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ 1008 கண்டிஷன் போட்டேன். சரி, நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்க, இந்த இதை எப்படி அந்த மக்களுக்கு எப்படி திரும்ப கொடுக்க முடியும்னு அந்த சொசைட்டி இப்போ கழுத கேட்குது. அரசு கொடுத்தா தானே நாங்கள் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு நீங்கள் வெள்ளையறிக்கையிலேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன, இப்போ இவங்களுக்கு எப்போவுமே இருக்கிறது என்னென்னா, மத்திய அரசு எங்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கவில்லை, அந்த ஜிஎஸ்டி கொடுக்கவில்லை, இந்த இதுக்கான இந்த பணத்தை கொடுக்கவில்லைன்னு அங்கே இந்த பக்கம் போக. அதுலேயும் அதாவது வாக்குறுதி கொடுத்தது இவங்க அந்த மக்களிடம் நகைக்கடையான தள்ளுபடிக்கு, ஆனால் இவங்க கையை காட்ட போகிறது எங்கே, மத்திய அரசு பாருங்கள் அந்த நிலுவைத் தொகையெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இத்தனை நேரம் நான் கொடுத்துருப்பேன், இதுக்கு காரணமும் மோடி தான் அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரம் செய்யப்போகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், மோடி எக்காலத்திலும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டிலும் 5 லட்சம் போடுறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து அதை என்ன சொல்கிறது, எவ்வளவு அமௌண்ட் வெளி நாடுகளிலே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தம் பேங்க் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடக்கூடிய அளவிற்கான பணம் அங்கு வெளிநாட்டிலே இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க இல்லீகலாக அப்படின்னு சொன்னதை 5 லட்சம் போடுறேன்னு சொன்னார், 5 லட்சம் போடுறேன் இப்போது வரை ஒரு தவறான பிரச்சாரத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும், 1 வருட 8 மாதத்துக்கு முன்னால் தான் இவங்க சொன்னாங்க நாங்கள் வந்தால் கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க எங்களால் இப்போதைக்கு முடியல, நிதி இல்லை அப்படின்னா, இது பச்சை பொய், பச்சை அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது மக்களை ஏமாற்றும் செயல். நம்ம இந்த ஏமாற்றும் செயல் அப்படின்னு சொல்லி மக்கள் இது சம்மந்தமாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் இவங்க அதை மடை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு தமிழ் எமோஷனல் விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு நீங்கள் அது பக்கமாக மடை மாற்றுவார்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த உள்ளாட்சி தேர்தலிலே பல இடங்களிலே இந்த குடும்ப பெண்களுக்கு வந்து 1000 ரூபா உரிமைத்தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு தான் பல இடங்களில் இவர்களால் பதில் பேச முடியலை. இவர் என்ன சொன்னார், இன்னும் 4 வருஷம் இருக்குதுல்ல கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னாங்க. இது ஒவ்வொரு இடத்திலும் இந்த கேள்வியை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்க, உடனே ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று ரெடி பண்ணாங்க. நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு 1000 ரூபா, நீங்கள் உங்களுடைய குடும்ப சம்பந்தமான அந்த லிஸ்டெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கான அந்த வேலை. இவங்க என்ன, இப்போ வரைக்கும் யார் குடும்பத் தலைவர்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த இதுலேயும் ஒரு ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் போகும் பொழுது மக்கள் கேட்குறாங்க, 100 ரூபாய் கேஸுக்கு குறைப்பேன்னு சொன்னீங்களே சிலிண்டருக்கு எங்கே அப்படின்னு கேட்டால், எங்கள்கிட்ட கேட்காதீங்க, பின்னாலேயே இப்போ உங்களுக்கு ஓட்டு கேட்டு பாஜகக்காரன் வருவான் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் சொன்னீங்க, பாஜக தான் குறைக்க முடியும்னா 100 ரூபாய் குறைப்பானே ஏன் நீங்கள் தேர்தலின் போது சொன்னீர்கள் அப்படின்னா, அதாவது ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடியதை கொள்ளையடிக்கணும், மக்களுக்கு சும்மா ஒரு எமோஷனலான விஷயங்களை தமிழ் தமிழ் உணர்வு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும்,
திரும்ப இப்போ வரைக்கும் முடியாதுன்னு தெரிஞ்சு நீட்டை பற்றியே உருட்டிகிட்டு இருக்காங்களே. வந்தவொடனே முதல் கையெழுத்துன்னாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ கவர்னருக்கு அனுப்பிச்சாச்சுல, இது சம்மந்தமாக ஏதாவது பேசுனாங்களா பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பல கிராமப்புற மாணவர்கள் இப்போ எம்பிபிஎஸ் சீட் சேர்ந்துட்டான். ஸோ இனிமேல் நம்ம ஒரு ஒரு இது நாடகம் நடத்தணும், அது அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, அதோட நிறுத்திடுவோம். எக்ஸிட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க, எப்படி ஒரு ஃபேர் எக்ஸிட் கிடைக்கிறதுன்னு. இப்போ நாங்கள் கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டோம், அவர் இனிமேல் எப்போ அனுப்புவார் அனுப்ப மாட்டார் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. பல பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்களே, அதனால் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த இப்போ உக்ரைன் தமிழ் மாணவர்கள் இந்த விஷயம், அடுத்தது வேறு ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே எமோஷனலான விஷயங்களை பேசிக்கொண்டு இவர்கள் தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் சொன்னார்களோ அதை எதுவும் இவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. ஆனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. முன்ன 1967 மாதிரி இவங்க வந்து சும்மா மேடை தோறும் பிரச்சாரம் பண்ணிட்டு ஏமாத்தலான்னு இல்லை. இப்போ வந்து சமூக வலைதளங்கள் மிகவும் வலுவாக இருக்கிறது. இவங்க நேற்று என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன மாற்றி பேசுகிறாங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 2020 சிஏஏல டெல்லியில் பயங்கரமான கலவரம் நடந்தது. அதில் பல உயிரிழப்புகள், குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஐபி ஆஃபீஸர் அங்கித், அவர் ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா பல தலைவர்களுடைய வெறுப்பு பேச்சு. காங்கிரஸ் தலைவர் ராகுல், சோனியா காந்தியாக இருக்கட்டும், ஸ்வரா பாஸ்கர் போன்ற நடிகை, பல எழுத்தாளர்கள், இவங்களுடைய வெறுப்பு பேச்சு தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அது சம்மந்தமாக நேற்றுக்கு கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. அதுக்கு இந்த கேஸுக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் அதை கருத்து தெரிவித்து அவங்க ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பதில் கேட்டு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, இவ்வளவு நாள் இது வந்து சிஏஏ போராட்டம், அதை தொடர்ந்து நடந்த கலவரம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இப்பொழுது ஒவ்வொரு விஷயமாக வர ஆரம்பிது. இது இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே அட்வொகேட் ஒரு லேடி ஒருத்தவங்க அரோரான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு புத்தகம் உடனே போட்டாங்க. என்னென்னா, இது சாதாரண வன்முறை அல்ல, இது இந்துக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வன்முறை. நீங்கள் சொன்னது மாதிரி பல பேர் இது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்தார்கள். இந்த ஷாஹின் பாக்குங்கிற ஒரு இடத்த வச்சுக்கிட்டு மையமாக வைத்துக்கிட்டு போராட்டம், அந்த எல்லை பகுதியே இழுத்து மூடிட்டாங்க. எந்த ஒரு போக்குவரத்துமே நடக்காமல் இருந்தது. இது எப்போ செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப் இங்கே வந்திருந்த பொழுது வேண்டுமென்றே அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையை பண்ணாதான் உலக அளவிலே இது எஸ்கலேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த வேலையை பண்ணார்கள். பாராளுமன்றத்திலே சிஏஏ பற்றி விவாதம் வந்த பொழுது அப்பொழுது காங்கிரஸ் என்ன சொன்னதுன்னா, காங்கிரஸிலே இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களே என்ன சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு மிகவும் தெளிவாக பேசினார்கள். ஆனால் வெளியில் வந்து இதே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் சிஏஏனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது போல் இவர்கள் மிக தவறான துஷ்பிரச்சாரங்களை செய்தார்கள். அதை அடுத்து தான் அங்கே வந்து பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அதையே கூட திட்டமிட்டு இருந்தது, சில இஸ்லாமிய கல்லூரியெல்லாம் ஆயுதங்களை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு அங்கே இருந்தெல்லாம் எப்படி பண்ணாங்க தெரியும். நீங்கள் மிகவும் குறிப்பிட்டு சொன்ன இந்த அங்கித் சர்மா, அவர் தான் அந்த ஐபி ஆஃபீஸர். அவரை இதுவரைக்கும் எந்த ஊடகமும் அதை பற்றி பெரிய பேசலை. இவங்க இப்போ வரைக்கும் ஏதோ வன்முறை, மத ரீதியான வன்முறைனா அது ஏதோ குஜராத் கலவரம் மட்டும்தான், அதுக்கு முன்னாலேயும் எதுவுமே நடக்கலை, அதுக்கு பின்னாலேயும் எதுவும் நடக்கலைங்கிறது மாதிரி இவங்க ஒரு இதை கட்டமைப்பாங்க. உண்மையிலேயே இந்த அங்கித் சர்மா மாதிரியான ஒரு கொலை இது வரைக்கும் யாருக்காவது அப்படி நடந்திருக்குமான்னு தெரியல. நான் இந்த வரலாற்றில் கேள்விப்பட்டேன், அவுரங்கசீப் காலத்தில் வந்து இது சீக்கியர்களை வந்து மதமாற்றுவதற்காக அந்த வேலையெல்லாம் செய்திருக்காருன்னு நான் வரலாற்றில் படிக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு நான் மிகவும் ஒரு கொடூரமான கொலை அப்படின்னு பார்க்குறது இந்த அங்கித் சர்மாவுடைய கொலை. 400 இடங்களில் ஒரு மனுஷனை 400 இடத்துல வெட்டுறதுங்கிறது, அது இந்த ஃபோரன்சிக் அவரை பற்றின இந்த உடற்கூராய்வு பண்ணுறவருக்கு ஒன்றுமே அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து எந்த இடத்தையும் விட்டு வைக்கல, அவரை வந்து குத்தி குத்தி கொண்டிருக்காங்க, சாக்கடையில் கடைசியில் போட்டு புதைச்சாங்க. ஏன்னா இந்த அமைப்பினர் அங்கே அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பினரை பற்றி எல்லா தகவலையும் அவரிடம்தான் இருந்தது. இப்பொழுது உள்ள இந்த தாகிர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கார்பரேட்டர், அதாவது ஆம் ஆத்மி கட்சியுடைய கார்பரேட்டராக இருந்தவர். அவர் வீட்டிலேருந்து தான் பெட்ரோல் பாம் செஞ்சது எல்லாமே இங்கே தான் பண்ணாங்க. ஸோ அவருடைய ஆட்கள் தான் இவ்வளவு கொடூரமாக கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த இதற்கு பின்னால் ஏதோ ஏதோ ஒரு எமோஷனலாக இஸ்லாமியர்கள் கூடினார்கள், அவங்க போராட்டம் பண்ணாங்க, அது வன்முறையாக வெடித்தது அப்படிலாம் கிடையாது. இதற்கு பின்னாலே
ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவருடைய பொய் பிரச்சாரமும் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் மேலே இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து முன்னின்று நடத்திய சில கல்லூரி மாணவிகள்லாம் உண்டு, அவங்களெலாம் இதில் இந்த சதித்திட்டத்தில் உண்டு. வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எப்படி காங்கிரிகேட் பண்ண வச்சாங்க இஸ்லாமிய பெண்களை, அவங்கள முன்னிறுத்தி எப்படி போராட்டம் தூண்டப்பட்டது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இவங்க பெரிய போராளி மாதிரி வெளியில் பேசிட்டு கைது செய்த உடனே நான் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், கல்யாணம் ஆகிட்டு நடந்ததாக நடந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம போகலை, ஆனால் இப்படியெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பாருங்கள் ஒரு கர்ப்பவதியான ஒரு போராளியை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது இந்த மத்திய அரசு. இப்படியெல்லாம் அடுத்த பிரச்சாரம், பெரிய போராளினா நீ எல்லாத்தையும் சந்தித்து தானே ஆக வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஆகவே இந்த போராட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை வந்து உருகுலைக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு எதிராக ஒரு பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும். ஏன்னா மோடியை இவங்க வந்து எதோட ரிலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த வன்முறை மோடி வந்தால் அங்கே வந்து மத வன்முறை நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் பல முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த ஷாகின்பாகில் நடந்தது. அது இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணுறப்ப அது தெரியுது. அதற்கு பின்புலமாக இவர்களுடைய பிரச்சாரம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த நோட்டீஸ் அனுப்பிலேருந்து தெரிகிறது. இதை பார்க்கக்கூடிய மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸ் என்பது மத மோதலை உருவாக்கி அதன் மூலம் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தது. இப்பொழுது வந்து அவங்களால 70 வருஷமாக அவங்கள ஆட்சி பண்ணினா, கடந்த 10 வருடங்களாக அவங்களால ஆட்சியில் இல்லை. அடுத்தது இது திரும்ப வருவதற்கு என்ன பண்ணோன்னா, மத மோதல் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக இப்பொழுதும் பார்க்குறேன். ராகுல் காந்தியோடைய ஒவ்வொரு பேச்சும் வந்து பிரிவினை தூண்டுவது போல். இப்போ அவர் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இஸ்லாமியர் அந்த இஜாப் விஷயத்தில் உள்பட பிரியங்கா காந்தி பேசுனதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு இடையே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை ஒரு எம்பி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அம்மா வந்து அந்த கட்சியுடைய தேசிய தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவர் ரெண்டு பேரும் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சது சரி, பட் இந்த முழு விசாரணை நடந்து இவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது மற்ற நேயர்களைப் போல நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். நன்றி திரு ராஜேஷ்ராவ், இன்று வந்து கருத்தை கூறியமைக்கு நன்றி. இப்போ நம்ம பேசின இந்த 4 செய்திகளும் ஸ்ரீ டிவியோடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்தில் இது போஸ்ட் பண்ணப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.